எதுவும் சாயிபாபாவை மீறி நடந்து விடாது. சாயிபாபா பக்கத்துணையாய் இருக்கும் வரை நமக்கு கவலை கிடையாது. என் பாபாவின் நாமத்தை நான் என்றென்றும் ஜபித்து கொண்டே இருப்பேன் என்று உறுதியோடு இருங்கள். எல்லாமே பாபாவின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அவர் நாமத்தை ஜபியுங்கள். ஏனென்றால் பாபா எப்போதும் உன் கரம் பற்றி காப்பாற்றி கொண்டுதான் வருகிறார், உன்னை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார். கட்டாயம் நீ வேண்டியதை பெறுவாய், பாபா கொடுப்பார். ஆகவே உன்னை சுற்றி எது நடந்தாலும் நிதானமாக கவனித்தபடி இரு, இறுதியில் எல்லாம் நலமாக மாறும். சாயிபாபாவின் வாக்கு எப்போதும் பொய்யாகாது. ஆகவே பாபா உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடப் போவது இல்லை, அதே நம்பிக்கையோடு இருங்கள். மன வேதனை அடைவதை விட்டுவிடுங்கள், என் கஷ்டங்கள் தீரும், நோய் நொடிகள் குணமாகும், கடன் பிரச்சனைகள் இல்லாமல் போகும், சாயிபாபா தீர்த்து வைப்பார், நலமோடு வாழ வைப்பார். பாபாவின் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு என்று நம்பு. சாயிபாபா உன்னை கைவிட மாட்டார், கட்டாயம் வரும் காலத்தில் வளமோடு வாழ வைப்பார். சாயிபாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.